ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜூஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி. ஸோ இட்லி பொடி எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஸோ உளுந்து வந்து நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம், அரை கப் வந்து கடலைப்பருப்பு, எள் ஒரு 1 டீஸ்பூன், கறி லீவ்ஸ் நம்மளுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வறக்க போகிறோம். ஸோ வறுத்து அரைக்க போகிறோம், எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம உளுந்தை வந்து நம்ம போட்டு வறுத்துக்கலாம். 1 கப் உளுந்து போட்டு நல்லா வாசம் வரவையும் நல்லா வறுத்துக்கணும். ஸோ வந்து உளுத்தம்புக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம், லைட்டாக கோல்டன் லைட் கோல்டன் கலரில் வந்து நம்ம ஒன்னொன்னா தனித்தனியாக வந்து வறுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உளுந்த வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து அது தட்டில் ஆற வச்சிடலாம். ஸோ வறுத்தது வந்து நம்ம கடலைப்பருப்பு வந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும், நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வறுத்துக்கணும். ஸோ ஒன்றுனா தனித்தனியாக நம்ம இது வறுத்தா தான் நல்லா டேஸ்ட், நம்ம பொடி வந்து இட்லி பொடி வந்து நல்லா டேஸ்ட் வரும். ஸோ வந்து கடலைப்பருப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எள்ளை போட்டுக்கிறோம், எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அப்போ நம்ம எள்ளை வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை, எள், ஸோ இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இது நல்லா ஆற விட்டு நம்ம அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிடும். இது நல்லா ஆற வைக்கலாம் கொஞ்ச நேரம். நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பருப்பெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் போட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பவுடர் வரையும் நம்ம எல்லா பருப்பும் வந்து போட்டு இப்போ பொடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இட்லி பொடி ரெடி. ஸோ நீங்கள் பொடியை அரைச்ச பின்னாடிக்கு நீங்கள் சால்ட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொடி இட்லி கூட நம்ம இந்த பொடியை வச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.